இன்னைக்கு நடப்பு நிகழ்வுகளிலிருந்து கொஸ்டின்ஸ் பமும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கொஸ்டின் தேர்தல் ஆணையத்தின் புதிய தேர்தல் நடத்தை நெறிமுறைகளின்படி ஒரு வாக்குச்சாவடியில் அதிகபட்சமாக அனுமதிக்கப்படும் வாக்காளர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மரணம் குறித்து விசாரிக்கும் ஆணையத்தின் தலைவர் பார்த்தீங்கன்னா மனோஜ் குமார் முகர்ஜி மூன்று அருந்ததியர் உள் இட ஒதுக்கீடு குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் விடை பார்த்தீங்கன்னா ஜனார்த்தனன் நான்கு மாநிலத்தின் ஆறாவது நிதிக்குழு தலைவர் பார்த்தீங்கன்னா மோகன் பியாரே ஐந்து இ சஞ்சீவினி திட்டம் என்பது விடை பார்த்தீங்கன்னா தொழிற் தொலைத்தொடர்பு வழி மருத்துவ ஆலோசனை ஆறு சமீபத்தில் வஉ சிதம்பரனாருக்கு எத்தனையாவது பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது விடை பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஏழு சாங்காய் அமைப்பில் உள்ள மொத்த நாடுகள் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டாவது கொஸ்டின் பப்ஜி செயலி எந்த நாட்டுக்கு சொந்தமானது தென்கொரியா ஒன்பது நியூ டைமண்ட் என்ற எண்ணெய் கப்பல் எந்த நாட்டுக்கு சொந்தமானது விடை பார்த்தீங்கன்னா பனாமா பத்து வடகிழக்கு மாநிலங்களில் மருத்துவ படிப்பு படித்த முதல் திருநங்கை மருத்துவர் விடை பார்த்தீங்கன்னா பியோன்சி லைஸ்ராம் பதினொன்று கொரோனா நோயினால் உயிரிழக்கும் தேர்தல் பணியாளர் குடும்பத்திற்கு வழங்கப்பட உள்ள இழப்பீட்டுத் தொகை பார்த்திங்கன்னா முப்பது லட்சம் பனிரெண்டு மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையர் சஞ்சய் கோத்தாரி பதிமூன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரம் ரத்து செய்யப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா அனைத்தும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு எழுபத்தாறு தொண்ணூற்றி ஒன்று இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி ஒன்பது அடுத்து பதினாலு மத்திய அரசு ஊழியர்களுக்கு திறனை மேம்படுத்த மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் பார்த்திங்கன்னா மிஷன் கர்மயோகி அடுத்து பதினைந்து உலக தேங்காய் தினம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இரண்டு பதினாறு ஜம்மு காஷ்மீரின் அலுவலக மொழிகள் பார்த்திங்கன்னா உருது காஷ்மீரி டோக்ரி ஆங்கிலம் இவை அனைத்தும் பதினேழு தவறான இணை எது விடை பார்த்தீங்கன்னா தமிழக ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க பார்த்தீங்கன்னா அடுத்து பிரணாப் முகர்ஜி இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர் விடை பார்த்தீங்கன்னா பதிமூன்று பதினாலாம் கொஸ்டின் கொரோனா பாதிப்பில் முதலிடம் பிடித்த நாடுகளின் வரிசை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் படி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்தியா பிரேசில் ரஷ்யா பதினைந்து ஹைசென் மெசக் ஆகிய புயல் சமீபத்தில் எந்த நாட்டை தாக்கியது ஜப்பான் பதினாறு கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க அமுல்படுத்தப்பட்ட ஊரடங்கினால் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகளை சீர் செய்வதற்கு யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது விடை பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் பதினேழு தேசிய கல்விக் கொள்கை குறித்த கவர்னர்கள் மாநாடு நடைபெற்ற நாள் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது பதினெட்டு கொரோனாவிற்கு ஸ்புட்னிக் ஃபைவ் என்னும் தடுப்பூசி தயாரித்துள்ள நாடு பார்த்தீங்கன்னா ரஷ்யா பத்தொன்பது இந்தியாவில் தற்போது நடைமுறையில் உள்ள பத்து இரண்டு பத்து ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் மூன்று கல்விக் கொள்கை எந்த ஆண்டு வகுக்கப்பட்டது விடை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இருபதா கொஸ்டின் போக்சோ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இருபத்தொன்று தொழில் தொடக்க தொடங்க ஏற்ற மாநிலங்களில் முதலிடம் பிடித்த மாநிலம் பார்த்திங்கன்னா ஆந்திரா இருபத்தி ரெண்டு தென்னிந்தியாவின் முதல் கிசான் ரயில் எங்கிருந்து தில்லிக்கு புறப்பட்டது பார்த்திங்கன்னா விடை பார்த்திங்கன்னா ஆந்திரா இருபத்தி மூன்று உலக தற்கொலை தடுப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது விடை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பத்து இருபத்தி நான்கு எங்கு அமைந்துள்ள டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மத்திய வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஒருங்கிணைந்த மீன் உற்பத்தி தொழில்நுட்பம் மையம் திறக்கப்பட்டுள்ளது விடை பார்த்தீங்கன்னா பீகார் இருபத்தைந்து பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா யாரோடு தொடர்புடையது விடை பார்த்தீங்கன்னா மீனவர்கள் இருபத்தி ஆறு ரஃபேல் போர் போர் விமானங்கள் இணைத்து கொள்ளப்பட்ட அம்பாலா விமானப் படைத்தளம் எங்கு அமைந்துள்ளது விடை பார்த்தீங்கன்னா ஹரியானா இருபத்தேழு சமஸ்கிருத கிராமம் என்ற திட்டம் எந்த மாநில அரசின் திட்டமாகும் விடை பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் இருபத்தெட்டு இ கோபாலா மொபைல் செயலி யாருடைய பயன்பாட்டிற்கு செயலியாகும் மீனவர்கள் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டிற்கான நோபல் அமைதி பரிசு யாருடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டது விடைப்பதின டொனால்ட் ட்ரம்ப் முப்பது மாநிலங்களவையின் புதிய துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளவர் யார் ஹரிவன்ஸ் முப்பத்தி ஒன்னு இந்தியாவிற்கான வர்த்தக தூதர்களாக மேத்யூ ஹைடன் மற்றும் லிசா சிங் ஆகியோர் எந்த நாட்டினால் நியமிக்கப்பட்டுள்ளனர் விடை அமெரிக்கா முப்பத்தி இரண்டு அமெரிக்கா ஓபன் டென்னிஸ் இரண்டாயிரத்தி இருபது ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வென்றவர் பார்த்தீங்கன்னா டோமினிக் தீம் முப்பத்தி மூன்று சர்வதேச ஜனநாயக தினம் என்று கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் பதினைந்து அடுத்து யோசிஹிடே சுகா என்பவர் எந்த நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார் ஜப்பான் முப்பத்தஞ்சு அரசு கட்டிடங்களை பாதுகாப்பதற்காக சிறப்பு பாதுகாப்பு படையை உருவாக்கியுள்ள மாநில அரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் முப்பத்தாறு பத்து ஹாப்டே பத்து ப பஜே பத்து மினிட் விழிப்புணர்வு பிரச்சாரம் எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது விடை பார்த்தீங்கன்னா தில்லி முப்பத்தி ஏழு தேசிய பொறியாளர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் பதினைந்து முப்பத்தெட்டு ஹிச் செம் மெச்சிச்சி என்பவர் எந்த நாட்டின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் விடை பார்த்தீங்கன்னா துனிஷியா முப்பத்தி ஒன்பது உயிரி பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்காக உயிரி பல்வகைமை அகை அவையை உருவாக்கியுள்ள மாநில நிர்வாகம் எது விடை பார்த்தீங்கன்னா ஜம்மு நாற்பது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரித்தம் சிங் என்பவர் எந்த நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார் சிங்கப்பூர் நாற்பத்தொன்று ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதலிடம் பிடித்த மாநிலம் எது குஜராத் நாற்பத்தி ரெண்டு உலகின் மதிப்புமிக்க நாற்பது நிறுவனங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் நாற்பத்தி மூன்று யூஎன் கமிஷன் ஆல் ஸ்டேட்ஸ் ஆஃப் விமன் அமைப்பின் ஆசிய பசிபிக் பிராந்தியத்திற்கான உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடு எவை இந்தியா நாற்பத்தி நாலு எந்த மாநிலத்தில் மருத்துவம் பல் மருத்துவம் படிப்புகளில் சேர அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அளிப்பதற்கான சட்ட மசோதா பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது விடை பார்த்தீங்கன்னா ஏ தமிழ்நாடு நாற்பத்தஞ்சு நடப்பாண்டில் அமெரிக்க ஓப்பன் டென்னிஸ் பெண்கள் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற நவோமி ஒசாக்கா எந்த நாட்டைச் சேர்ந்தவர் விடை பார்த்தீங்கன்னா ஜப்பான் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் பதினாறு உலக ஓசூன் தினத்தின் மைய கருத்து விடை பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு ஓ த்ரீ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்தோடு இந்த வீடியோ முடிவடைந்தது அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்